எதிர்க்கட்சிகளின் கூட்டணியான இந்தியா கூட்டணியை இந்தியன் முஜாஹிதீன் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புகளுடன் பிரதமர் மோடி ஒப்பிட்டு விமர்சித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடியின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, பியூஷ் கோயல், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகள் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். இதுபோன்று இலக்கு இல்லாத எதிர்க்கட்சியை நான் பார்த்ததே இல்லை என்று கூறியுள்ளார். இந்தியா என்று கூட்டணிக்கு பெயரிட்டதற்கு அவர்களே புகழாரம் சூட்டிக் கொள்வதாக கூறிய மோடி, கிழக்கிந்திய கம்பெனி, இந்தியன் முஜாஹிதீன், பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புகளின் பெயர்களிலும் இந்தியா என்ற பெயர் வருவதாக சாடியுள்ளார். இந்தியா என்ற பெயருக்கு அர்த்தம் எதுவும் இல்லை என்றும், நாட்டின் பெயரை பயன்படுத்துவதால் மக்களை திசை திருப்ப முடியாது என்றும் கூறியுள்ளார். மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை இலக்குடன் செயல்படும் எதிர்க்கட்சியினர் தோல்வியடைந்து விட்டதாகவும் நம்பிக்கையின்றி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். 2024 பொதுத் தேர்தலில் பாஜக வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்த மோடி, எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சி வரிசையிலேயே இருப்பார்கள் என்பதை அவர்களின் நடத்தையே கூறுவதாகவும் தெரிவித்தார். மோடியின் பேச்சு குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தாங்கள் மணிப்பூர் விவகாரம் பற்றி பேசும்போது பிரதமர் மோடி கிழக்கிந்திய கம்பெனி குறித்து பேசுகிறார் என விமர்சித்தார். மணிப்பூர் ஜல்ரா வே போறே, மணிப்பூர் மகானா ஜலாய், ஔர் ஆப் வா மணிப்பூர் கி பாத் ஹம் கர் ரஹே ஹை, மணிப்பூர் கி பாத் ஹம் கர் ரஹே ஹை, பிரைம் மினிஸ்டர் ஈஸ்ட் இந்தியா கி பாத் கர் ரஹே ஹை. எதிர்க்கட்சியினரின் இந்தியா கூட்டணியை பிரதமர் மோடி விமர்சித்த நிலையில் அதற்கு பதிலளித்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, என்ன பெயர் வேண்டுமானாலும் மோடி வைத்துக் கொள்ளலாம், தாங்கள் இந்தியா என்றும் மணிப்பூரில் நிலைமையை மேம்படுத்த உதவி செய்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குழந்தை மற்றும் பெண்களின் கண்ணீரையும் துடைப்போம் என்றும் குறிப்பிட்ட ராகுல், மணிப்பூரில் உள்ள மக்கள் மத்தியில் அன்பும் அமைதியையும் கொண்டு வருவோம் என்றும் தெரிவித்துள்ளார்.